ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போறது விஸ்டோரியா வாண்டன்ஸ் ஆர்ட் எபிசோடு நைனை தான் சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்லேயே அந்த விஷயத்தை பத்தி தான் அவங்க பேசுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை ஆரம்பிச்சிச்சான் ஆனா நீங்க அதுக்குன்னு எல்லா டீடெயிலையும் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இல்லை அதே மாதிரி இந்த மாகி வெண்டருக்கு நான் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கல இந்த பொசிஷனும் டெம்பரவரியா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல தண்டர் பிரிவு நல்லா இருக்கும் அதே மாதிரி எல்ஃப் பிரிவை பத்தி சொன்னா அதுல மரியாதை இருக்கும் அவர் இதே மாதிரி பிரிவை பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன விட்டா இதை விடவும் சூட் ஆகிற மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க இன்னொரு ஒரு பர்சனை காட்டுறாங்க இவனோட பேரு இன்சென்டியா பரம் இன்னமும் நம்மளோட கிங் வந்து ரிட்டர்ன் ஆகல இப்ப பேரியரும் டிசப்பையர் ஆகுற மாதிரி தான் இருக்கு இதுக்கப்புறம் வில்லும் அவங்களோட கேங்க காட்டுறாங்க அங்க போட்டியும் ஆரம்பிக்குது அங்க வில்லும் போகும் போதே சொல்றான் நான் வந்து கண்டிப்பா ரிசல்ட் ஆடே தான் போறேன் அதே மாதிரி நான் எல்ஃபி எங்க இருக்காலோ அங்க வந்து நான் போக போறேன் அங்க போகும் போதே அவனோட மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா இதனால அப்படியே அவங்க பறக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அங்க வில்லும் மத்தவங்களும் அப்படி கீழ கீழே வந்துடுறாங்க சடனா திடீன்ட்டாங்க கிரிம்சன் ஆண்டோ வருது பார்த்தாங்க வீல் ரொம்ப ஷாக் ஆகுறான் அதுவும் இங்கேயா அதுவும் நிறையவே வருது இப்ப நான் தான் அதை ஒன்று பண்ணும் போல ஆனா அதுக்குள்ளேயே அவன் தடுக்கிறான் நீ ஒன்னும் பண்ணாத எல்லாத்தையுமே லியான பாத்துப்பா அவளோட ஃபேமிலி எதுக்கு ரொம்ப பேர் போனவங்கன்னு உனக்கு தெரியுமா அது நீ இப்பயே பாப்ப அங்க அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே தாக்கி கொள்றா இப்ப புரிஞ்சிருக்கா அதாவது அவங்களோட ஃபேமிலி நைட்ஸுக்காகவே பேர் போனவங்க அதே மாதிரி லியான கிட்ட ஒரு ஸ்பெஷலான டேலண்டும் இருக்கு அவளால் க்ளோஸ் கம்பேக்ட்லயும் மேஜிக்கை பயங்கரமா யூஸ் பண்ண முடியும் இதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க கூட சண்டை போடணும் அதுவும் கிரெடிட்ஸுக்காக அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் மற்ற பார்ட்டிஸை கம்பேர் பண்ணால் நம்ம சீக்கிரமாக முன்னேறி போகணும் சரி வாங்க நம்ம போகலாம் இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது அங்கே ஒர்க்னர் கேட்குறாரு ஆமாம் வில் உனக்கு வந்து தெரியுமா டென்ஜனில் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பெல்லுன்னு அது என்ன அட்டாக் ஸ்பெல்லா இல்லை டிஃபென்ஸா இல்லை வேற ஏதாச்சா அது என்னன்னு தெரியுமா அதுதான் சர்ச் அந்த ஸ்பெல் தான் அது யூஸ் பண்ணும் போது எங்கே இனிமே இருக்காங்க வர டேஞ்சரையும் நம்மளால தேஞ்சிக்க முடியும் ஸோ இது மேஜை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஸ்பெல்லு அதே மாதிரி யார் வந்து இப்போ டென்ஜனுக்குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும் அவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பெல் மாதிரி இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே பின்னாடியே அந்த மாஸ்டர் அப்படியே தாக்கலன்னு வந்து ஜூலியஸ் அவனோட மேஜிக்கை வச்சு அப்படியே போட்டு தள்ளுறான் ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க நீ என்னோட வழியில இருக்கடா பைத்தியக்காரா அங்க இப்பதான் வில்லுக்கே புரியுது இவங்களோட ஸ்பெல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வாய்டா இருக்கு சோ இவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அந்த விஷயத்த அவங்க வந்து ஈஸியாவே கண்டுபிடிச்சாங்க ஆனா இதே மாதிரி போச்சுன்னா இவங்களே எல்லாமே கொன்றுவாங்க ஃபைனலி வில் டிடெக்ட் பண்றான் அதுக்குள்ளேயே அவன் எல்லாத்தையுமே ஒரே ஸ்பெல்ல போட்டு தள்ளுறான் நான் யோசிச்சு கூட பாக்கல அதாவது இவனோட ஒரே ஸ்பெல்ல அது எல்லாத்தையுமே

சொன்னல இந்த மாதிரி அவன் ஒரு டெட் வை தான் ஏன்னா அவனால இந்த மாதிரி நம்ம தான் ஸ்லோ ஆகுறோம் அவனால கூட யூஸ் பண்ண முடியல அப்படியே மேஜிக்கல் ட்ரேஸ் அப்படியே அந்த வாண்ட குழியும் செலுத்த ஆரம்பிக்கிறான் ஏன்னா இப்படி பண்ணும் போது அவங்க எத்தனை மாஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணாங்க அந்த விஷயம்லாம் அது சேகரிக்கும் இதனால இதுபடியே படி அவங்களுக்கு கிரெடிட்டும் கிடைக்கும் அங்க வில்லும் அதுல இருக்க ஒரு பொருள் எடுக்கிறானா அங்க மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து எதுக்கு அதை தேவையில்லாம எத்தனை இருக்க ஆனா அது எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்றான் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சே என்ன மன்னிச்சிருங்க இதனால்தான் நான் வந்து இதை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு நான் என்னால இதை அப்சர்வ் பண்ண முடியாது சோ நான் இதை எத்தனை போய் கொடுத்தா எனக்கு அதுக்கு மாதிரி கிரெடிட் ஆச்சு கிடைக்கும் சரி ஏதோ ஒண்ணு சீக்கிரமா வர பாரு அங்க வில்லுக்கும் புரியுது அதாவது இவனால ஒண்ணுமே பண்ண முடியல இத பத்தி இவன் ஆல்ரெடி யோசிச்சு பாத்திருக்கானா வில் நீ வந்து நல்லா தானே இருக்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழியில பண்ணிதான் ஆகணும் அதுக்கப்புறம் அவங்க போறாங்க ஆனா வில்லால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா அதுக்கான சான்ஸே அவங்க கொடுக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அப்படியே ஒரு நாள் போது அங்க ரெஸ்ட் இருக்கிறதுக்கான டைம் ஓகே சரி நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்யூரிட்டியும் நான் பில் பண்றேன் அவங்க விக்னலும் அவனோட பிளேம யூஸ் பண்ணி அங்க ஒரு மேஜிக்கையும் பில் பண்றான் பாவ் இதுதான் எல்ஃபோட அந்த இல்லூஷன் மேஜிக்கா இதெல்லாம் பிளேம் தான் ஆனா இன்ன ஒண்ணு அதை தொட்டாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது ஏன்னா இது வெறும் இல்லூஷன் தான் ஆனா இதுனாலயே மத்த மாஸ்டர்ஸ்லாம் நம்ம கிட்ட நெருங்காது சரி வில் நீ என்ன பண்ணு நான் உங்ககிட்ட கொடுத்தல அந்த சாப்பிடற பொருள் அதை வந்து மத்தவங்க கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அதே மாதிரி அவன் ஒவ்வொருத்தவங்க கிட்ட தரான் லாஸ்டா விக்னல் கிட்ட போறானா அவன் அதை வாங்குற மாதிரியே இல்ல ஹே வில் நீ வந்து கொஞ்சம் தள்ளியரு நீங்க வரக்கூடாது நீ அங்கேயே வச்சுட்டு போ நான் எதுக்குன்னு கேட்கும்போது இப்பதான் விக்னல்ல சொல்றான் அந்த மாதிரி ஒரு ஒத்தே இல்லாத பர்சன் எதுக்கு என் பக்கத்துல வரணும் ஏன் நல்லா டச் பண்ணக்கூடாது இது கேட்கற கோலட்டுக்கு ரொம்ப கடுப்பாகுது நீ என்ன பேசின்னு இருக்க நம்ம ஒரே பாட்டியில இருக்கோம் அதுக்கும் மேல ஒரு டீம்மேட் கிட்ட நீ இப்படியா பேசுவ அப்படி ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நீ ஒரு மேஜ் ஒரு எல்ஃப் நான் வந்து மரியாதை தரணுன்னா நான் தர வேண்டிய ஒரே ஒரு பர்சன் தான் இங்க இருக்காங்க வேற யாரும் இல்லையானா அவங்களுக்கு உண்டி தான் நான் மரியாதை தருவேன் கோலட் நீ வந்து சண்டை போடாத அது ஓகே தான் ஏன்னா எல்ஃபுக்கு வந்து அவங்களுக்கான கலாச்சாரம் இருக்கும் அவங்க வந்து இப்படிதான் சில விஷயத்த பண்ணுவாங்க போல எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல வீட்ல உட்காந்து யோசிக்கிறான் இந்த எல்ஃப் அதுவும் மாத்த உலகத்தில இருந்து வந்த ஒரு டார்ஃப் தான் ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்களும் மேஜ் தான் அதே மாதிரி அவங்களால மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியுது அப்படி பார்த்தாலும் அவன் தான் அவங்களோட இனத்து கூட நல்லா பழகுறான் இதுவே மேஜ்னு சொன்னா அவங்க வந்து ஏதாச்சும் அவங்க கிட்ட திறம இருக்கணும் அப்படி இருந்தா தான் இவன் பழகுறான் ஈவன் மாகியா வேண்டல கூட அந்த எல்ஃபோட குயின் இருக்காங்க சரி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து பிளான ஆரம்பிக்கலாமா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அது வந்து என்னன்னா இந்த லியூமினஸ் நியூபரஸ் எஸ் அதை வந்து தோக்கடிக்கணும் அதை தோக்கடிச்சா நூத்தி பத்து பாயிண்ட் வந்து கிடைக்கும் இந்த பத்தாவது ஃபுளோர்ல அது வந்து கண்டிப்பா இருக்கும் ஆமா அது உண்மைதான் அதாவது அதனால நம்மளுக்கு நிறையவே கிரெடிட் கிடைக்கும் ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அதை எடுக்கும் போது எடுக்கிறவன் எந்த போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான் இப்போ நம்மளுக்கு டவுட்டே தேவையில்ல அது ஒரு பாஸ் மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்காக தான் நம்மளோட பாட்டியை நான் சேகரிச்சேன் ஏன்னா நம்ம வந்து காட்டி ஆகணும் அதாவது நம்மளோட குழு வந்து என்ன பண்ண முடியும்னு ஸோ இதனால நம்ம தனியா டவருக்கும் தெரியும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இதுக்கு மேலேயும் என்னால் திரும்பவும் பாதி வழியில் போக முடியாது அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டும் இருக்கு டேரக்டா நம்ம மெயின் கோர்ஸுக்கு போறது சரிதானா ஆமா அதனாலயே நம்ம மேஜிக்க இன்னமும் சேகரிக்கிற மாதிரி இருக்கும் அப்போதான் நம்மளால மொத்த மாஸ்டர்ஸையும் ஈஸியாவே கொல்ல முடியும் அப்படி உங்க எல்லாருக்குமே எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லைன்னா நம்ம டேரக்டா இந்த டென்த் ஃப்ளோருக்கு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ரூட்ல போகலாம் அங்க வில்லும் யோசிக்கிறான் நான் வந்து வெறும் அஞ்சு அஞ்சு கிரெடிட்டை தான் ஏர்ன் பண்ணேன் இன்னைக்கு ஆனா நான் பைப்பிள் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் எப்படியாச்சு எல்ஃபிய பார்த்தாவணும் அதுக்கப்புறம் வேற ஆளுங்களை கட்டுறாங்க ஒரு பர்சன் வந்து கேக்குறான் அம்மா நீ என்ன பண்ற தலையில அது பர்சன் தெரிய அந்த மேலே போன ஆளுங்களை நீ கொன்னியா அவங்க வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்காங்க அதனால நான் அவங்களுக்கு ஹெல்லுனா என்னன்னு காட்டணும் இதுக்கப்புறம் அவங்க டென்த் ஃபுளோருக்கு வராங்க அங்க மாஸ்டர் எல்லாமே ஒரு மாதிரி எந்த போய் கிடக்குது ஆமா இங்க என்ன மத்த ஆளுங்க யாராச்சும் வந்தாங்களா அதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா நம்ம ரொம்ப ஷார்ட்டான ஆன ரூட் வழியா இங்க வந்திருக்கோம் இப்படி பார்த்தாலும் இங்க மொத்த பாட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அங்க வில்லுக்கும் புரியுது இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் போது அங்க மாஸ்டர்ஸ் மேஜிக் வச்சு கொன்ன மாதிரி ஏதோ ஒரு பலத்தை வச்சு அப்படியே அந்த மாஸ்டரை கிழிச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த தான் இவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க நிபரஸ் இருக்கிற அந்த ஏரியாக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா அவ்வளவு அமைதியா இருக்கு என்னால நம்பவே முடியல இந்த டஞ்சன் எவ்வளவு அமைதியா இருக்குன்னு ஆனா ஒரு கட்டத்துல அவங்க லைட் ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது ஆல்ரெடி எழுந்து போயிருக்கு இத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க உடனே எல்லாருமே சர்ச் யூஸ் பண்ணுங்க இதை வந்து நம்மளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கொண்டு இருக்காங்க ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல நம்மளுக்கு முன்னாடி எப்படி அவங்களால கொல்ல முடியும் இத பத்தி இவங்க யோசனை இருக்கும்போது மேல இருந்து ஏதோ ஒரு விஷயம் தாக்கவது இல்ல அவங்க மத்தவங்க கிட்ட சொல்றாங்க சொல்றான் எல்லாருமே மேலே பாருங்க உடனே அவங்க தப்பிக்கிறாங்க வில்லும் அதை பிளாக் பண்றான் விக்னலுக்கு அங்க பயங்கரமா அடிப்பட ஆரம்பிக்குது இதை பாக்குற மொத்தவங்க அவங்க அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்றாங்க இருந்தாலும் அந்த மாஸ்டர் குதிச்ச ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதனால அப்படியே அந்த ஏரியாவும் உடைய ஆரம்பிக்குது எல்லாருமே அப்படியே கீழே விடுறாங்க இன்னல காப்பாத்த போய் அவனும் அப்படியே கீழே விழுந்துறான் இல்ல வந்து பார்த்தா தான் தெரியுது அதாவது இவங்க இருக்கிறது லெவன்த் ஃபுளோர் இது அகாடமியை பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்க டெரிட்டரி மேல ஜூலியஸ் சொல்றான் அப்பனா நம்ம லெவன்த் ஃபுளோர்லயா இருக்கும் இது வந்து ரொம்ப டேஞ்சரான பகுதி இதுக்குள்ள வந்துட்டா கரெக்டா ஹை மேஜா இந்த வண்டி தான் நம்மளால சர்வே ஆக முடியும் இந்த சைடு லியானாக்கும் புரியுது அதாவது இவங்க இருக்குது இந்த ஃப்ளோர் வந்து மத்த ஃபுளோரை கம்பேர் பண்ணா இங்க பயங்கரமான மாஸ்டர்ஸ் இருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த மாஸ்டர்ஸ் விட இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அங்க கோலட்டும் வரா ஹே லியானா உன்னோட மண்டையில ரத்தமா ஊத்துது அது நான் கீழே விழும் போது என் மண்டையிலேயே ஒரு கல் விழுந்தது அதனால தான் ஆச்சு இங்க வேற யாருமே இல்லையா நம்மள தாண்டி நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் டக்குன்னு நம்ம ஆகணும் நான் இப்படி தனியா பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லனா இந்த டஞ்சனே நம்மள கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம விட்டா வில்லும் மத்தவங்களும் அப்படி எந்த போயிடுவாங்க இதுக்கப்புறம் விக்னலோட பாஸ்ட் சீனை காட்டுறாங்க சின்ன வயசுல விக்னல எல்லாருமே வேஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம விக்னலால ஒரு டீசென்டான இல்யூஷன் மேஜிக்க கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியலையா நீ வந்து எங்க ஃபேமிலிக்கு ஒரு அவமானமா இருக்க நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படியே அவனோட கையும் துண்டாவது ஆளுமே எழுந்து பார்க்கறான் அந்த இடத்துல மாஸ்டர்லாம் அப்படியே துண்டு துண்டா கிடக்குது இவனுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன இதெல்லாம் இவன்தான் தான் தனியா பண்ணானா விக்னல் உனக்கு வந்து இதுமே ஆகல நான் வந்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டேன் நீ வந்து என்ன தொடாத நான் ஒரு எல் நீ வந்து என வேறுக்கிற அது வந்து புரியுது இப்போ அதுக்கான டைம் இல்ல நான் வந்து உன்னை ட்ரீட் பண்ணோம் இல்ல அது என்னாலேயே பண்ண முடியும் நீ அதுக்கான பொருளை ஒண்டி கொடு பெண்ணல வந்து இப்போ அடிப்பட்ட நிலைமையில இருக்கான் இப்போ என்கிட்ட ரோஸ்டி கொடுத்த அந்த மேஜிக் ஐட்டம் இருக்கு அதை தாண்டி ஒரு மூணு வெப்பன் இருக்கு அதே மாதிரி நான் கொண்டு வந்த அந்த மெடிக்கல் கிட்டும் சரி அந்த மத்த விஷயமும் சரி எல்லாமே நாங்க விழுந்ததுல எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு ஆனா இப்போ எங்க போதுமான ஃபுட் இருக்கு வாட்டரும் இருக்கு இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது நாங்க இருக்கிறது லெவன்த் ஃபுளோரு அதுவும் ஒரு பயங்கர

நிறையவே பயங்கரமான மாஸ்டர் இன்னுமோ இருக்கு ஸோ ரெஸ்க்யூ பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி டஞ்சன்ல எப்படி வந்து விஷயம் ஒர்க் ஆகும்னு இந்த சைடு அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல அதாவது திடீர்னு நில நடக்கும் மாதிரி எதுவும் ஒன்னாச்சு அங்க எலிசா ப்ரொஃபஸரும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க அங்க பின்னாடியே ஒர்க்னரும் கேட்கறாரு அம்மா இங்க என்னதான் போயின்னு இருக்கு இங்க மாஸ்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயின்னு இருக்கு மாஸ்டர்லாம் ஒரு மாதிரி ரேம்பேஜா இருக்கு அப்போ மத்த ப்ரொஃபஸரும் ப்ரூனோவும் எங்க இருக்காங்க ப்ரூனோவையும் மத்த ப்ரொஃபஸரையும் கொண்டுட்டாங்க அதாவது அவங்களோட தலையை வெட்டி அப்படியே சவுத்துல ஏதோ ஒரு விஷயம் தொங்க விட்டுருக்கு இதே மாதிரி மற்ற ப்ரொஃபசர்ஸையும் அதுங்க அப்படிதான் பண்ணி வச்சிருக்கு ஆனா இன்னமும் தெரியல அதாவது இதுக்கு பின்னாடி யார் இருக்கானு ஏன்னா இது வந்து கோ இன்சிடென்டாவும் தெரியல அதாவது அவங்க டார்கெட் பண்ணி ப்ரொஃபஸரையும் மத்தவங்களையும் கொல்றாங்க இதுக்கு பின்னாடி யார் இருப்பா இது ஒரு சதி வேலையா இருக்குமோ பின்னாடி எட்வர்டும் அப்படியே கத்திக்கினே வராரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரியாக்சிக்ஸ் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க கீழே ஒரு பயங்கரமான விஷயம் போயின்னு இருக்கு அதனால வா நம்ம வந்து கீழே போய் மத்தவங்களை காப்பாத்தணும் இதுக்கப்புறம் வில்லும் அங்க விக்னலும் போயின்னு இருக்காங்க அங்க அவன் ஒரு மாதிரி பயந்துனே இருக்கான் அங்க திடீர் திடீர் அவனோட சர்ச்சையும் யூஸ் பண்றான் வந்து

ஸ்டெப்பு போனக்கப்புறம் வந்து சொல்லுவேன் அந்த டைம்ல உன்னோட சர்ச்சை யூஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சா நம்மளுக்கு தான் அது பயங்கரமா பயன்படும் என்ன பண்ணு டிடெக்ஷனை என் கிட்டையும் கீ கி கிட்டையும் விட்டுறேன் ரெண்டு பேரும் அப்படி ஏதாச்சும் ஒன்று வந்தா அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நம்ம இப்போ கவலைப்பட வேண்டியது இந்த தூரத்துல இருந்து இனிமீங்களா வருவாங்களே ஸோ அதை ஒண்டி தான் நம்ம கவலைப்படுற மாதிரி இருக்கும் அதுக்குன்னு கிட்ட இருக்கிறத பார்த்து நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சவனும்ல நம்ம இந்த மாதிரி டைம்ல ஃபைட்டை அவாய்ட் பண்ணோம் எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரி டைம்லயும் இப்படா நீ வந்து ஒரு மாதிரி காமா இருக்க இப்பதான் அதுக்கப்புறமா அவங்க விஷயத்தையே சொல்றான் நான் வந்து இந்த டவரை கிளைம் பண்ணும்ல அதுக்காக எனக்கு கிடைச்ச வழினா இந்த பிரியாக்சிஸ் அது தான் ஸோ அதனால நான் வந்து இதை பண்ணிதான் ஆகணும் எப்படி பார்த்தாலும் நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இங்க வந்திருக்கேன் உங்க எல்லாரையுமே கம்பேர் பண்ணா எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு ஸோ அதுதான் வேற எதுவுமே இல்லை ஆனா போகிற வழியிலேயே அங்க கீக்கியும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது அவனுக்கும் புரியுது ஏதோ ஒரு டீமன் வந்து ஆனா சுத்தி பார்த்தா மொத்தமா அங்க டீமன்ஸ் தான் இருக்கு பின்னாடி இருக்கிறத நான் பாத்துக்கிறேன் விக்னல் நீ பின்னாடி இருக்கத பாத்துக்கோ அதே மாதிரி அவன் மேஜிக்க வச்சு கொள்றான் அப்பதான் பின்னாடியே பாக்குறான் பின்னாடி பார்த்தா ஆளு ரெண்டுத்த ஒரே நேரத்துல காமா போட்டு தல்றான் விக்னலுக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி டைம்லயும் எப்படி அவனால காமா இருந்து சண்டை போட முடியுது அதாவது அவனோட நாலேஜ விஷ்டமா மாத்திரான் அதாவது அவன் பண்றதுல எனக்கு தெரியுது அவன் இப்படிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான் போல அவனை கம்பேர் பண்ணா நான் வந்து அதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு மாஸ்டர் வந்து இப்ப எனக்கு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு டைம்ல என்னோட இல்யூஷன் மேஜிக்கை தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதையும் யூஸ் பண்றான் வீல்ல அவங்க கத்துறான் ஹே நீ வந்து அப்படி பண்ணிருக்க அந்த இந்த மாஸ்டரா அப்படியே தாக்கலான்னு ஹாலுமே பயங்கரமா கத்துறான் அங்க திடீர்னுட்டு வில்லு வந்து அவனோட மொத்த போர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே அதை போட்டு தல்றான் உனக்கு வந்து எதுவுமே ஆகல இந்த மாஸ்டர்ஸ் அதாவது இந்த மாதிரி மாஸ்டருக்கு எந்த விதமான கண்ணும் இருக்காது ஆனா இதுங்களுக்கு மோக்க சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா அங்க விக்னலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் ஒரு கேவலமான விஷயம்ல நீ கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல இல்ல நீ வந்து அப்படி சொல்ல கூடாது உனக்கு டேலண்ட் இருக்கு இல்ல நீ வந்து தப்பா சொல்ற எனக்கு எந்த விதமான டேலண்டும் இல்ல உண்மையை சொன்னா நான் தான் ஒரு மாதிரி பிளங்கியா இருக்கேன் இப்படிவன் அவனை பத்தி அவன் தப்பா சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட்ல விக்னலுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன்னா வீட்ல எப்பயுமே அவன் தப்பு தப்பா பேசிருப்பான் அந்த வாத்தியை விட்டு ஆனா இப்பதான் தெரிஞ்சிருக்கும் அவன் இவ்ளோ பெரிய ஆளுன்னு சோ இதுக்கப்புறம் ஒரு எபிசோட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா டஞ்சன் கீழே இருக்காங்க சோ பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை கொள்றதுக்கு வரும் சோ மிஸ் பண்ண கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா